அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நாளை 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நாளை 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்கள். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களுக்கு 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களையும் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஒரு இடங்கள்ல மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சென்னையில் அதிகபட்சமாக வெப்பநிலை என்பது 34 டிகிரி செல்சியஸ், அதாவது பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் எனவும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேகமாக மேற்கு திசை மேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களுக்கு நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.